Pulang bro. ಹಲೋ ಕೇಕ್ದಾ ರೆಕಾರ್ಡ್ ಆಗದಾ ರೆಕಾರ್ಡ್ ಆಗದೆ ಓಕೆ ಎಸ್ ಸೋ ಆ್ಯಕ್ಚುಲಿ இன்னைக்கு நான் ரொம்ப தூரம் போக மாட்டேங்க இங்கே சூலூரில் ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ ஃப்ரெண்டில் பாருங்கள் எல்லாம் ஒரு 5-6 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் 5-6 பேர் இருக்கும் ஸோ நாங்கள்லாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடங்க நம்ம கோயம்புத்தூர் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா சூலூர் ஏரியாவில் வந்து வச்சுருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க ப்ரோ அட்வென்ச்சர்ஸ் தான் ஃபுல்லாக ஆஃப் ரோடு அதோட லேர்னிங் எல்லாமே பண்ணலாம் ஸோ அதோட பிளெயின் கிரவுண்டு வித் ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி ஸோ அதனால் நம்ம வந்து வண்டியெல்லாம் அதில் வந்து ஆஃப் ரோட் பண்ண போகிறோம் ஸோ அது பியூர்லி கண்டக்டட் பை ஆரி ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்ஸ் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஹிமாலயன் வச்சு நம்மளுக்கு எல்லாம் சொல்லித்தர போகிறாங்க எப்படி ஆஃப் ரோட் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு ஸோ ரெடியாக இருக்கேன் போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு ஒரு மார்னிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் கண்டிப்பாக இங்கே எனக்கு நல்லா காண்டாக்ட் கிடச்சாங்க ரெண்டு மூணு பேர் சூப்பராக பேசினாங்க ஒரு யூடியூபர் இருக்காரு ஸோ அதனால் ஒரு நல்ல காண்டாக்ட் இல்லைங்களா ஸோ வரலன்னா கிடச்சிருக்காது இல்லையா ஸோ அதனாலே நம்ம வந்தாச்சு ஆமாடி அப்பா இந்த ஹைவேஸ்லேருந்து டைவெர்ட் ஆகும்போது அங்கே ரொம்ப இதாக இருக்குது ஐயோ நல்ல ஸ்பீடில் வருவோம் இல்லையா அப்படியே லெஃப்டை எடுத்தோம்னா ஸ்பீட் பிரேக்கர் எடுத்தோன்னே ஸ்பீட் பிரேக்கர் சரி ஓகே ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு ஸ்லோ பண்ணுறக்கே வரமாட்டேந்தே அதுதாங்க முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும் பிரேக் பிடிக்கிறதுக்கு சங்கடம் என்னன்றது ஸோ தான் நம்ம ஆளுங்க எல்லாம் போகிறாங்க ஓகே ஸோ பார்ப்போங்க ஆக்சுவலி இது ஒரு கட் ரோடு அந்த ரோடு தான் நான் ஒரு டைம் வந்திருக்கேன் ஸோ உங்களோட போய் ஆஃப் ரோட் அட்வென்ச்சரை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சரி ஆக்சுவலி நான் அங்கே ஷோரூமில் மீட் அப் பண்ணுவாங்க சாய்பாபா காலனியில் பட் வந்துட்டு நான் எடுக்கலை ஏன்னா சரி டக் டக்குன்னு கிளம்பலாம் அப்படின்னுங்கிறனால எடுத்துக்கலாம் அப்புறம் இங்கேருந்து பார்த்துக்கலாம் அப்போது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன் நல்லவேளை இங்கே டீ சாப்பிட இறங்கணும் ஸோ அதனால் அந்த டயத்தில் அப்படியே எடுக்கும்போது இப்போ ரெக்கார்ட் போட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சாட்டர்டே ஜூன் எயிட்டீன் சாட்டர்டே ஆமாம் 18 சாட்டர்டே ஸோ அதனால் மார்னிங் இப்போ மணி எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல ஸோ பரவாயில்லைங்க ஒரு நல்ல இது தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது பேசும்போது நிறைய பேர் இப்போது யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன முதற்கொண்டு தான் சொல்கிறேன் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அதாவது அவங்களோட நம்மளோட ஃப்ரீ டைம் சரிங்களா இப்போ என்னோடய ஃப்ரீ டைம் இருக்குது எல்லாரோட அவங்கவுங்க ஃப்ரீ டைமை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணல பார்த்தீங்களா ஜஸ்ட் சும்மா அவங்க சொல்லும்போது அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க இப்போ ஒரு இன்னசென்ட் ரைட்டர் யூடியூபர் அவர் சொல்கிறார் நிறைய விஷயங்கள் நான் எப்படி இது பண்ணுறேன் வீடியோஸ் எடிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ இந்த நாலேஜ் எல்லாம் கிடைக்காது இல்லைங்களா நான் வரட்ட பேசலன்னு அது கிடச்சிருக்காது ஸோ அதனாலே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பாருங்கள் நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குங்க அது மாதிரி தெரியுது இந்த ஜென்ரேஷன்ஸ் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணணும் நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணலாம் ஒரு சாதிக்கிறோமோ இல்லையோ பட் ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா சும்மா இருக்கக்கூடாது அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா அது போதுங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஸோ நம்ம ஜென்ரேஷன்லாம் எவ்வளோ பரவாயில்லைங்க சீரியஸாக அப்போல்லாம் வந்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றுறது தான் நினைப்பாங்க பட் இப்போ ஊர் சுற்றுறது அப்படின்னாலுமே அது ஒரு பேஷனேட்டாக ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் இருக்கணுன்றதை நம்ம பண்ணுறோம் ஸோ அதுதாங்க மேட்ரு தட் இஸ் வாட் இட் மேட்டர்ஸ் ஸோ எஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச உன்னத்தர் இருக்கிறாரு அரவிந்தன்னா வந்துட்டிங்களா வாங்கோ வாங்க வாங்க அவர் ஃபுல்லாக கெட்டப்போட இருக்கிறாரு அவரும் வரன்னார் அரவிந்த் உள்ளார் போகிறார் சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் நம்ம ஐயப்பா ஐயோ பேக் ரொம்ப நசிஞ்சிருச்சே ஓகே பார்ப்போங்க எப்படி ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் பண்ணுறதுங்க அப்பா
இங்கேதான் இடம். ஆனால் நாங்கள் போன டைம் வரும்போது இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ இங்கெல்லாம் லாரி நிறுத்திட்டாங்க. ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் ப்ரோ அப்போ வந்தபோது சொன்னேன். இங்கே இதான் இங்கே தான் பாப்போம் எப்படி இருக்கு, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ் 310R. ஓகே ஓகே ப்ரோ, பிஎம்டபிள்யூ எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 310 வந்து சர்வீஸ் நல்லா இல்லை. அப்படியா, சர்வீஸ்னால் கம்மி ப்ரோ. இப்போ கோயம்புத்தூர்லேயே அது ஒன்று தான் இருக்குங்க இந்த பைபாஸில். பண்ண மாட்டேங்கிறாங்களா ப்ரோ? சர்வீஸ் கம்ப்ளைண்ட் எல்லா இடத்துலையும் வரும் ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டும் அப்படி இருக்குது, எல்லா ப்ராண்ட்லேயும் சர்வீஸ் மட்டும் அவங்கனால ஏன் கொடுக்க முடியலன்னு. அது நிறைய ரீசன் இருக்குது. அது சம்பள பிரச்சனை, வரவங்க ஒரு 6 மாதம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷருங்க, வண்டி நிறையா இருக்கும், அவங்களுக்கு அடுத்த நாளே வேணும்ங்கிற மாதிரி கஸ்டமர் சைட்லேயும் ப்ரெஷர் இருக்கும், மேலே சர்வீஸ் மேனேஜர் ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே அதனால தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்ன உள்ளார போகிறதா எப்படின்னு தெரியலையே. ஆனால் அந்த 310 சொன்னீங்க இல்லையா, அது அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மார்க்கெட் பிடிக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை ப்ரோ. வர சொன்னாரா? ப்ரோ போகலாங்களா? அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. வண்டி சாவிங்க, போகலாங்களா? அவர் ஒருத்தர் உள்ளார் போயிட்டார், நம்ம கூட வந்தவர். ஓ, போகலாமா? சரி வாங்க. ஓகே போலாம். எப்படி இப்படியே போகணும்? ஓ இப்படி தான். ஆமாம், வாங்க வாங்க. ஓகே ஓகே, இவெண்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஆமாங்க. ஓகே ரைட், ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே வந்திருக்குறோங்க. நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வந்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, வண்டியெல்லாம் சூப்பராக நிறுத்திருக்காங்க. ட்ரை பண்ணுவோம், எல்லா இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். டெமோ டே, த ராயல் என்ஃபீல்ட் டெமோ டே. ஓகே, ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் பில் ஃபார் ஆல் ரோட்ஸ் பில் ஃபார் நோ ரோட்ஸ். கரெக்டு தான் இல்லைங்களா? வண்டி அதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. நல்லா இருக்குங்க சீரியஸாக. அப்படியே எங்கப்பா கிராஷு, ஓடி போய் ஜம்முன்னு உட்காந்துடலாமா? தொட்டு பாரு, நல்லாயிருக்கு. ஓகே, இங்கே ஒரு நம்ம தலைவர் அரவிந்த், அரவிந்தனா? ஓ, அங்கே இருக்கிறாரோ. ஓகே, என் கிளப்பில் ஒரு நண்பருங்க அரவிந்தனான்ட்டு, அவர் இருக்கார் அங்கே தான். சரி, அப்புறமா பார்ப்போம், மீட் பண்ணுவோம். அவர் அங்கே இருக்கப்பாரு போல். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஹிமாலயன் வச்சு ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இப்படியே எங்கள் பக்கம் காடு வேறு லெவலில் இருக்கே. நாக்ஸார் நாக்ஸார் மர. ஓகே, மைக்கில் ரெக்கார்டாகுதா? ரைட், ரெக்கார்டாகுது. ஓ, ஸோ ஆஃப்ரோட் அட்வென்ச்சர் வந்திருக்கோம். ஸோ ஆஃப்ரோட் அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த பிளேஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர்ஸ் இருக்கும் இல்லையா? 2 ஏக்கர்ஸ் கிட்டே இருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப்ரோடு பார்க்கில் வந்து ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க.
ஓகே ட்ராக்ஸு, அந்த சைடு ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது, ஸோ அதையும் பார்த்துடலாம். இது பாருங்கள் பீக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இடத்துல. நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ஓட்டும்போது நான் வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அங்கே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. எஸ் வராரு. அதெல்லாம் என்னன்னு தெரியல, அப்படியே வேணால் நடந்து பார்க்கலாம். ட்ராக் நல்லா இருக்குது, சரி சும்மா ஒரு அட்வென்ச்சர் தானே, நம்ம அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹிமாலயன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான்லாம் சொல்லவே மாட்டேங்க, வச்சு நல்லா தட்டி 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 பார்த்துடலாம் இன்றைக்கி. ஓகே ட்ராக், ட்ராக் முடிச்சுட்டு ட்ராக் ஆரம்பிக்கும்போது நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேங்க, சரிங்களா? ஸோ தேங்க்யூ ராயல் என்ஃபீல்டு, அவ்வளோதான். அவரோடது ப்ரோ, அவரோடது அவர்கிட்ட இல்லை, அவரோடது நீ பேட், அவரோடது போட்டு போடுங்க.